Hi everyone, welcome back to Trending Ned channel. 7th Standard English Bridge Course Workbook answers in the video. Skip the video, all answers you will be able to find the video. Worksheet 21 Book Review. Roman number 1. Look at the cover page of the kids story book and choose the correct answer for the following questions. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிட் ஸ்டோரி புக் உடைய கவர் பேஜ கொடுத்திருக்காங்க அந்த கவர் பேஜ்ல இருந்து கொஞ்சம் क्वेश्चंस கேட்டிருக்காங்க அந்த क्वेश्चंसக்கான ஆன்சர் எழுத சொல்றாங்க क्वेश्चन நம்பர் 1 வாட் இஸ் தி டைட்டில் ஆஃப் தி புக் இந்த புக் உடைய டைட்டில் என்னன்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ நெரிசா மேரி ஆப்ஷன் பி டிஸ்கவரி ஆஃப் லைஃப் ஆப்ஷன் சி தாமஸ் டிஸ்கவரி ஆப்ஷன் டி தாமஸ் டிஸ்கவர்ஸ் தி பர்பஸ் ஆஃப் லைஃப் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாமஸ் டிஸ்கவர்ஸ் தி பர்பஸ் ஆஃப் லைஃப் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்கிற கவர் பேஜ்லயே இருக்கு क्वेश्चन நம்பர் 2 ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி ஸ்டோரி இந்த ஸ்டோரியுடைய ஆத்தர் யாருன்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ நெரிசா மேரி ஆப்ஷன் பி தாமஸ் ஆப்ஷன் சி அட்லர் ஆப்ஷன் டி மைக் கார்டன் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நெரிசா மேரி இந்த क्वेश्चनக்கான ஆன்சரும் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கவர் பேஜ்லயே இருக்கு क्वेश्चन நம்பர் 3 ஹூ இஸ் தி மெயின் கரெக்டர் இன் திஸ் ஸ்டோரி இந்த கதையுடைய மெயின் கரெக்டர் யாருன்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ ஜோஸ் கேஸ்கன் ஆப்ஷன் பி கிளாரி மில்லர் ஆப்ஷன் சி தாமஸ் ஆப்ஷன் டி சிம்சன் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாமஸ் क्वेश्चन नंबर 4 डिस्क्राइब द कवर पेज इन टू सेंटेंसेस இங்க கொடுத்திருக்கிற கவர் பேஜை பத்தி ஒரு ரெண்டு சென்டென்ஸ் எழுத சொல்றாங்க ஆன்சர் தி கவர் பேஜ் டிஸ்ப்ளேஸ் தி டைட்டில் ஆஃப் தி புக் அண்ட் இட்ஸ் ஆத்தர் நேம் இன் தி பிக்சர் ஆஃப் தி கவர் பேஜ் எ பாய் இஸ் ஹோல்டிங் தி சன் இன் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் வாக்கிங் அலாங் வித் தி சன் இந்த கவர் பேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்தகத்துடைய டைட்டிலும் அந்த புத்தகத்துடைய ஆத்தருடைய பேரும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கவர் பேஜில் என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையன் சூரியனை பிடிச்சிக்கிட்டு நடந்து போகிற மாதிரி ஒரு படம் இருக்குது க்வெஸ்சன் நம்பர் 5 வாட் டஸ் த டைட்டில் த பர்பஸ் ஆஃப் லைஃப் மீன் ஆப்ஷன் ஏ த எய்ம் ஆஃப் லைஃப் ஆப்ஷன் பி த மீன்ஸ் ஆஃப் லைஃப் ஆப்ஷன் சி த ஹோப்லெஸ்னஸ் ஆஃப் லைஃப் ஆப்ஷன் டி த வேஸ் ஆஃப் லைஃப் இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ த எய்ம் ஆஃப் லைஃப் ரோமன் நம்பர் 2 ரீட் எனி இங்கிலீஷ் புக் விச் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு யூ அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன்ஸ் 6-10 இந்த க்வெஸ்சனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இங்கிலீஷ் புக்கை படிக்க சொல்கிறாங்க நீங்கள் படித்த புக்கிலிருந்து கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்களாம் அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க க்வெஸ்சன் நம்பர் 6 லுக் அட் த கவர் பேஜ் ஆஃப் த புக் யூ ரீட் அண்ட் ஃபில் அப் த பேசிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் படித்த புத்தகத்துடைய கவர் பேஜை பார்த்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ண சொல்கிறாங்க டைட்டில் ஆத்தர் பப்ளிஷர் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ப்ரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் படித்த புத்தகத்துடைய கவர் பேஜை பார்த்து ஃபில் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த புக் படித்தா இன்ட்ரெஸ்டாக இருக்குமோ அந்த புக்கை படிச்சுட்டு அந்த புக்குடைய கவர் பேஜிலிருந்து இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள் டைட்டில் 12th நைட் ஆத்தர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் பப்ளிஷர் ஃபிங்கர் பிரிண்ட் பப்ளிஷிங் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் 15th March 2017 ப்ரைஸ் ருபீஸ் 150 க்வெஸ்சன் நம்பர் 7 List any 3 favorite characters that you have come across while reading the book. நீங்க படிச்ச புத்தகத்திலிருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூணு கேரக்டருடைய பேரை எழுத சொல்றாங்க. Answer: Viola, a shipwrecked young woman. Olivia, a wealthy countess. Sebastian, Viola's twin brother. Question number 8. Write in your own words about the theme or moral or idea of the book you have read. நீங்கள் படித்த புத்தகத்துடைய மெயின் ஐடியா அல்லது மாரல் இல்லை தீமை வந்து எழுத சொல்கிறாங்க ஆன்சர் த தீம் ஆஃப் த புக் 12th நைட் இஸ் லவ் அஸ் ஏ காஸ் ஆஃப் சஃபரிங் 12th நைட் இஸ் ஏ ரொமான்டிக் காமெடி அண்ட் ரொமான்டிக் லவ் இஸ் த பிளேஸ் மெயின் ஃபோக்கஸ் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் த புக் இந்த க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த புத்தகத்தை பற்றி ஒப்பீனியன் கேட்குறாங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க அதோடைய ரேட்டிங் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க குட்டா ஆவரேஜா பூரானு நம்மளை என்ன பண்ண சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஷேட் பண்ண சொல்கிறாங்க காம்பனன்ட் கோஹரன்ஸ் ஆஃப் தாட்ஸ் ரேட்டிங் ஸ்கேல் குட்
Component, sequence of ideas. Rating scale, good. Component, usage of words. Rating scale, easy. Component, illustration. Rating scale, enough. Component, usage of pictures. Rating scale, enough. Component, recommendation of the book for readers. Rating scale, highly recommended. இந்த ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை நான் படித்ததுலேருந்து என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்க போகிற புத்தகத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். க்வெஸ்சன் நம்பர் 10, மை ரேட்டிங் ஃபார் த புக். நீங்கள் படித்த புத்தகத்துடைய ரேட்டிங் என்னென்னு கேட்குறாங்க. நான் என்ன ரேட்டிங் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 4 stars கொடுக்குறேன். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.